வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டுருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனும், அப்போ உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 45,400 பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்றது தெரியுது. நேற்று என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம சில்வர் மார்க்கெட்டோடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவாக இருந்தது. நேற்று 45,600 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சிருந்தோம். இது நேற்று மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த கான்ட்ராக்ட்டுக்கே மொத்தமாக 45,600 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதனால் 45,600 மேலே உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா சில்வர் மார்க்கெட் தெளிவான அப்ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது மிகப்பெரிய பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இந்த 45,600 உடச்சிட்டு மேலே போகலை அப்படின்னா கண்டிப்பாக 45,000 அப்படின்றத ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி தான் கடந்த 3 நாட்களாக சில்வர் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்றத நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். அதனால் இப்போ 45,000 கீழே வந்துன்னா நம்ம மூவிங் ஆவரேஜும் படிப்படியாக மேலே போகிறனால திருப்பி மேலே போகாமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா 45,000 பிரேக் பண்ணி செல்லிங்க்கு சாதகமாக மார்க்கெட் மாறிடும் அப்படின்றது நம்மளுடைய தெளிவான எதிர்பார்ப்பு நேற்று சில்வர் மார்க்கெட்டில். இப்போ பார்க்கலாம் நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக 45,600 போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. 600 டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்திருக்கு. கண்டிப்பாக இந்த இடம் பல தடவை இந்த 45,600 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபெயில் ஆகிருக்கு. இதை தான் ஃபெயிலியர் அப்படின்வாங்க. 45,600 அப்படின்ற முக்கியமான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போக ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மூவிங் ஆவரேஜும் உடச்சிட்டு கீழே வர சமயத்தில் குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் உங்களுக்கு பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் செல்லிங்க்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதை காமிக்கிது. படிப்படியாக நம்மளோட மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம மார்க் பண்ணி சப்போர்ட்டான 45,000 பக்கமாக இருக்கிற சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் கீழே விழுந்துடுச்சு. அடுத்தடுத்த சப்போர்ட்டான 44,600 அதுக்கப்புறம் 44,400 போன்ற இடங்களை தொட்டு கடைசியாக சில்வர் மார்க்கெட் 44,526 க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு விஷயம் எதிர்பார்த்தோம். பையிங்க்கு சாதகமான விஷயம் நடக்கலை, ஆனால் செல்லிங்க்கு சாதகமாக நடந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம வீடியோ அனாலிசிஸ் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய லாபங்கள் எல்லா கிளைண்ட்டும் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸை பார்த்துடலாம். நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்க்காட்டிலும் கிட்டத்தட்ட பக்கமாக தான் ஓப்பன் ஆகியிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, பெரிய புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட ரொம்ப கம்மியாக கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரேடிங் தூரம் 44,600 பக்கமாக இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போன வாரம் இந்த 44,600 பக்கமாக நம்ம சில்வர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு தடவை திருப்பி பார்த்துடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது டிசம்பர் மாதத்துடைய ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் கர்சர் வைக்கிறப்ப கீழே டேட்டும் டைமும் தெரியும், நீங்கள் பாருங்கள். டிசம்பர் 20 தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த 44,200 43,700 அப்படின்ற ரெண்டு ப்ரைஸ் உள்ள பெரிய கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருந்தது. நம்ம எப்படி போன வாரம் பார்த்துட்ருந்தோம், 45,600 45,000 அப்படின்றத பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்தது. நடந்ததுக்கப்புறமா இந்த 44,200 சப்போர்ட் எடுத்து இந்த 44,600 இந்த நான் சொல்கிற ஜோனெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 44,200 பிரேக் பண்ணி 44,600 மேலே போக ஆரம்பித்தோடனே இந்த 44,600 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எடுத்து தான் 45,600 நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இப்போ இந்த ப்ரைஸ் வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 44,600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்துருக்கு. டிசம்பர் 30 தேதி பாருங்கள், இந்த 44,600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கு. அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 44,600 ஒரு சப்போர்ட்டாகவோ ஒரு ரெசிஸ்டன்ஸாகவோ ஒரு மிகப்பெரிய இடமாகவோ நடந்திருக்கு இருந்திருக்கு அப்படின்றது சந்தேகம் இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 44,600 கிளம்புன மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகி நம்ம மார்க் பண்ணியிருக்க 44,200. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் டிசம்பர் 20 இந்த 44,200 43,700 அப்படின்ற இடத்துல சில்வர் மார்க்கெட் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்ததுன்ட்டு அதையும் பிரேக் பண்ணப்போ தான் இந்த பெரிய மிகப்பெரிய ப்ரெஷர் க்ரியேட் ஆகி மார்க்கெட் வந்து 42,600 வரைக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த 44,600 பிரேக் பண்ணி மேலே ஜான்வரி மாதம் 2014 ட்ரேட் ஆன சமயத்தில் தான் இந்த 45,600 பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரைஸ் ட்ரேட் ஆக போகிற ஜோன் வந்து 44,600. இந்த 44,600 எவ்வளோ முக்கியமான இடம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் பழைய ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்த்தோம். இப்படி தான் நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனில் சில பல முக்கியமான இடம் வரனால அந்த இடத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் கூட மறந்துருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதை சொல்ல வேண்டியது குட்வில் கமாடிட்டிஸோட கடமை. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய திட்டம் ரொம்ப தெளிவானது. செல்லிங்கு சாதகமாக மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்றத ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் மற்றும் பல அனாலிசிஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடைய முக்கியமான ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,600. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். 44,600 கீழே ஓப்பன் ஆகுதா இல்லை மேலே ஓப்பன் ஆகுதா அப்படின்றத ரொம்ப எல்லா ட்ரேடர் நம்மளை மாதிரி எல்லா ட்ரேடர்ஸும் ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 44,600 கீழே, அதாவது நேற்று ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது காட்டுது. ருபி டாலர் ஃபேக்டரை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ருபி டாலர் ஃபேக்டர். ஆனால் நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால நம்மளால் அதை கணக்கில் எடுத்துக்க முடிகிறது கிடையாது. இப்போ 44,600 கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் செல்லிங்கை கன்ஃபார்ம் பண்ணி செல்லர்ஸுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமைஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்க 44,200, 43,700 இதெல்லாம் என்ன ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 20 கன்சாலிடேட் ஆன இடம், அடுத்தடுத்த நாள் ரீச் பண்ண எல்லா ஜோனும் ப்ராக்டிக்கலாக நம்ம டார்கெட்டை வரைஞ்சிருக்கிறோம். இந்த அடிப்படையில் ஏன் ரொம்ப முக்கியமாக 44,600 மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு சொல்கிறோம் அப்படின்னா, 44,600 மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓரளவு ஒரு சில பையிங் இருந்து அடுத்த நம்ம மேலே 45,000 தொட வைக்க முயற்சி செய்யலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த ஜோனை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்றதே நம்மளோட எதிர்பார்ப்பு. கொஞ்சம் கவனமாக பார்த்து வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட், நேற்று மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் அடைஞ்ச மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்லேயும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு தெரியுது. இதில் இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறோம், என்றைக்குமே ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது பார்த்திங்களா, அதாவது ஜனவரி 1 பார்க்குறப்ப பெரிய கன்சாலிடேஷன். என்றைக்கும் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிறப்ப தான் நமக்கு ஒரு அற்புதமான மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.